அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவல நிலைக்கு சட்டம் ஒழுங்கை தள்ளிய திமுக அரசுதான் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இபிஎஸ் தனது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமி என்னென்ன கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறார், விவரங்கள்? பகுஜன் சமாஜ்வாதியின் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இன்று சென்னையில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் சென்னையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் உள்ளவர் படுகொலை செய்யப்படுகிறார் எனில் இதற்கு மேல் இந்த திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கை என்னவென்று சொல்லி விமர்சிப்பது, கொலை செய்வதற்கான தைரியம் குற்றவாளிகளுக்கு எப்படி வருகிறது, காவல்துறை அரசு சட்டம் என எதன் மீதும் அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறும் அளவிற்கு அவல நிலைக்கு சட்ட ஒழுங்கை தள்ளிய திமுக முதல்வருக்கு எனது கடும் கண்டனம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அன்னாரது இறுதி ஊர்வலம் எவ்வித இடையூறமின்றி அமைதியான முறையில் நடைபெற்று அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு முதலமைச்சரை அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.